என் அன்பு குழந்தையே, கடவுளை நாம் கண்ணால் கண்டிருக்கிறோமா? எதிரில் ஒரு கண்ணாடி டம்ளர், அதை நாம் கண்ணால் பார்க்க முடிகிறது. ஆகவே அந்த கண்ணாடி டம்ளர் இருக்கிறது. ஆனால் கடவுளை நாம் கண்ணால் அப்படி பார்க்க முடியவில்லை. அப்படியானால் அந்த கடவுள் இல்லையா? அதேபோல் காற்றை நாம் பார்க்க முடியவில்லை, ஆனாலும் அது தென்றலாய் நம் உடலை வருடும்போது நம்மை சிலிர்க்கிறது. காற்று நம் முகத்தில் அடிக்கும்போது முகம் புத்துணர்ச்சி பெறுகிறது, ஆனாலும் அந்த காற்றை நாம் பார்க்க முடிவதில்லை. அதுபோலவே கடவுளையும் நாம் பார்க்க முடிவதில்லை, ஆனாலும் நம் கண்ணால் காண முடியாத காற்றைப் போல் கடவுள் இருக்கிறார். நாம் பார்க்க முடியாத வடிவில் பாபா இருக்கிறார். அதே சமயம் எங்கும் எதிலும் வியாபித்து இருக்கிறார் நம் சாயி பாபா. நம் எதிரில் காணும் எல்லா பொருள்களிலும் இருக்கிறார். படங்களில் இருக்கிறார், அவர் சிலைகளில் இருக்கிறார், எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார். இப்படித்தான் நம் கடவுளாகிய சாயி பாபா நம் எல்லோருடனும் ஏதோ ஒரு வடிவில் பக்கத்திலேயேதான் இருக்கிறார். அதனால்தான் நாம் பாபாவை ஏதோ ஒரு வழியில் காண முடிகிறது. ஆகவே நம் சாயி பாபா ஒரு மாறுபட்ட தெய்வம், கலியுகக் கடவுள். பாபாவை நம்புங்கள், அவர் எப்போதும் நம்முடன்தான் இருக்கிறார். அவரின் தாழ் பணிந்து அவரின் பாத கமலங்களில் சரணடைந்து சாயி பாபாவின் உண்மையான பக்தர்களாகிவிடுவோம். அவர் அன்பிற்கு பாத்திரமான செல்ல குழந்தைகளாக ஆகிவிடுவோம். சாயி பாபா ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். ஆகவே சாயி பாபா இருக்க பயம் எதற்கு, கவலை எதற்கு? பாபா ஸ்மரணம். ஓம் சாயிராம்.